மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். டான் டிவி கல்வி சேவையினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் கீனா கலைச்செல்வன், ஆசிரியர் யாழ் சீனன்கலட்டி ஞானோதய வித்தியாலயம் அளவட்டி. இன்றைய தினம் எங்களுடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி பாடத்தினுடைய நிறுத்தக்குறிகள் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் ஒரு வசனம் கருத்து உடையதாக ஆக்கப்படுவதற்கு வாக்கிய உறுப்புகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதனை போல வசனங்கள் ஒவ்வொன்றிலும் கருத்து புலப்படக்கூடியதாக நிறுத்தற்குறிகளும் இடப்படுதல் முக்கியமானதாகும். சரியா பிள்ளைகளே? என்னது? அதாவது நாங்கள் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகிய வாக்கிய கூறுகளை ஒருங்கமைத்து ஒரு வசனத்தை அர்த்தமுடையதாக எழுதுவது அல்லது சொல்வது போல அந்த வசனத்தை அர்த்தமுடையதாக வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் நிறுத்தற்குறிகள் துணை நிற்கின்றன. அந்த வகையில் வாக்கியங்களில் இடப்பட வேண்டிய நிறுத்தற்குறிகள் தொடர்பான சில விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் பார்ப்போம். சரியா? தரம் மூன்றில் நாங்கள் ஏற்கனவே முற்றுப்புள்ளி மற்றும் காற்புள்ளி, இன்னும் மற்றது பினாக்குறி ஆகிய மூன்று குறிகளையும் பார்த்திருக்கின்றோம். இருந்தாலும் அவற்றை நாங்கள் இன்றைய தினமும் பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம், நாங்கள் சில பேர் இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா இடர்காலத்தில் நாங்கள் அவற்றை சில நேரம் தவறவிட்டிருக்கலாம். அந்த வகையில் நாங்கள் அந்த குறியீடுகளையும் பார்த்து கொள்ளலாம். சரியா? ரைட். அப்ப முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த நிறுத்தற்குறிகள். முதலாவது முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி எவ்வாறு இடப்படுகிறது அல்லது முற்றுப்புள்ளியினுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்றதை இந்த அடைப்புக்குறிக்குள் இருக்கின்ற இந்த புள்ளி காட்டும். இதுதான் முற்றுப்புள்ளி. சரியா? ரைட். இரண்டாவது நிறுத்தற்குறி வந்து காற்புள்ளி. என்னது? காற்புள்ளி. முதலாவது முற்றுப்புள்ளி, இரண்டாவது காற்புள்ளி இங்கு இருக்கிறது. என்ன பிள்ளைகள் வடிவா பார்க்க வேண்டும்? எங்களுக்கு வசனங்களை எழுதுகின்ற போதும் சரி, பந்தியினை உருவாக்குகின்ற போதும் சரி, நிறுத்தற்குறிகளை இடுவதனால் அந்த வசனமோ பந்தியோ அர்த்தமுடையதாக எங்களால் ஆக்கப்படுகிறது. எனவே அவற்றிற்கு இதனை நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, அடுத்ததாக வினாக்குறி. மூன்றாவது வினாக்குறி பாருங்கள், வினாக்குறி. சரியா? நான்காவது தான் நாங்கள் கட்டாயமாக நான்கரம் நான்கில் பார்க்க வேண்டிய ஒன்று. ஏன்? முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, வினாக்குறி ஆகிய மூன்றும் ஏற்கனவே நாங்கள் கற்றிருக்க வேண்டியவை. ஆனாலும் இடர்காலம் எங்களை சில பேரை கற்பதற்கு வழிவகுக்கவில்லை. அந்த வகையில் நாங்கள் அவற்றையும் பார்க்கலாம். திற நான்குக்குரியது வியப்பு குறி. என்ன? வியத்தல், ஆச்சரியப்படுதல், ஆச்சரியக்குறி என்றும் சொல்வார்கள். ரைட். என்ன? ஒன்றை பார்த்து நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தலாம். என்ன? அதுதான் ஆச்சரியம், வியப்பு என்று சொல்லி சொல்றோம். ரைட். அப்ப அந்த வகையில வியப்புக்குறி இவ்வாறு இடப்படுதல் வேண்டும். சரி பிள்ளைகள், அப்ப இந்த நான்கு புள்ளிகளையும் அவதானித்து, அதாவது நிறுத்தற்குறிகள். என்னது? நிறுத்தற்குறிகள். இந்த நான்கு குறிகள், நிறுத்தற்குறிகளையும் அவதானித்து அதனுடைய வடிவங்களை எங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்வோம். சரியா? முதல் முற்றுப்புள்ளி. என்ன? முற்றுப்புள்ளி இருக்கிறது எங்களுக்கு தெரியும். என்ன? முற்றுப்புள்ளி. சரி, அதே போல காற்புள்ளி. சரியா? என்னது? காற்புள்ளி. அடுத்தது வினாக்குறி, அடுத்தது வியப்புக்குறி. ரைட். இந்த நான்கு நிறுத்தற்குறிகளும் எங்கெங்கு எவ்வாறு இடப்படுதல் வேண்டும் என்பதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். சரியா? ரைட். இவைதான் எங்களுக்கு வசனத்தை ஆக்குகின்ற போதும் சரி, அல்லது வாசிக்கின்ற போதும் சரி, அவற்றை அர்த்தமுடையதாக வாசிப்பதற்கு துணை நிற்கும். என வாசிப்பதற்கு சொல்வார்கள், நிறுத்தற்குறிகளை அனுசரித்து வாசித்தல். அப்ப எங்களுக்கு இவை எங்கு எங்கே வருகின்ற போது எப்படி வாசிக்க வேண்டும், அல்லது நிறுத்தற்குறிகளை எந்த இடங்களில் இட வேண்டும் என்றது
எங்களுக்கு தெரிய வேண்டும். சரியா? அந்த வகையில் இந்த விடயங்களை நாங்கள் இப்போது தனித்தனியாக பார்ப்போம். என முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி ஆகிய நான்கு நிறுத்தற்குறிகளையும் அனுசரித்து வாசிப்பதும் எங்கெங்கு இடுவதும் பற்றிய விளக்கங்களை நாங்கள் இந்த வேளையில் பார்த்து கொள்ளலாம். அவதானமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சரியா பிள்ளைகள்? வரைவாக பாருங்கள். சரி, முதலாவது பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே அந்த வடிவத்தை சொல்லியிருக்கிறேன், காட்டியிருக்கிறேன். இப்பொழுது தனியே வடிவம் தரப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த வடிவத்திற்கு என்ன பெயர்? முற்றுப்புள்ளி. சரியா? ரைட், பாருங்கள், இது முற்றுப்புள்ளி தானா? சரி, ஏன்ன அப்ப எங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பதற்காக இப்படி நான் செய்திருக்கிறேன் பிள்ளைகள். அவதானமா கேட்டு பார்த்து நாங்கள் என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம், பயன்படுத்துவோம். சரியான? ரைட். அப்ப இது முற்றுப்புள்ளி. இந்த முற்றுப்புள்ளியை நாங்கள் எங்கெங்கு இட வேண்டும்? எங்களுக்கு வடிவம் தெரியுது, அதனுடைய பெயர் தெரியுது, அவற்றை நாங்கள் எங்கெங்கு போட வேணும், முற்றுப்புள்ளி இட வேணும் என்றதை பற்றி நாங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு விடயங்களாக. சரியா? ரைட், பாருங்கள். முதலாவது விடயம் வந்து இந்த சிவப்பு எழுத்துக்களால் திறப்பட்டிருக்கிறது. அதாவது பாக்கியம் ஒன்று நிறைவு பெறுகின்ற இடம், பாக்கியங்கள் நிறைவு பெறுகின்ற இடங்களில இந்த முற்றுப்புள்ளி இடப்படல் வேண்டும். பாக்கியங்கள் நிறைவு பெறும் இடங்களில் முற்றுப்புள்ளி இடப்படும். இதை நன்றாக மனதில் இருத்திக் கொள்வோம். என்ன பிள்ளைகள்? அப்ப முதலாவது எங்க? பாக்கியங்கள் நிறைவுறும் இடங்களில் முற்றுப்புள்ளி இடுதல். அதற்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக ஒன்று திறப்பட்டிருக்கிறது. அதாவது பாருங்கள், அப்பா என்னை அழைத்து சென்றார். பாருங்கள், வாக்கியம் முறிவுற்று இருக்கிறது, அவர் அந்த இடத்தில் முற்றுப்புள்ளி போடப்பட்டிருக்கிறது. அப்ப கட்டாயம் ஒரு வசனம் முடிவுறுகின்ற இடத்தில் முற்றுப்புள்ளி இடப்படுதல் வேண்டும். சரியா? இது நாங்கள் வழக்கப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். அப்படி போட்டுக்கொண்டால்தான் நாங்கள் எழுதிய வாசிக்கின்ற பாக்கியங்கள் வசனங்கள் என்ன செய்யப்படும்? அர்த்தமுடையதாக இருக்கும். சரியா பிள்ளைகளே? அப்ப முதலாவது முற்றுப்புள்ளி நாங்கள் எங்க இருந்தோம்? பாக்கியம் முடிவுறுகின்ற இடம். சரி, இத மறக்க கூடாது. ரைட், இரண்டாவது சந்தர்ப்பத்தை பார்ப்போம். இரண்டாவது சந்தர்ப்பம் பாருங்கள், எங்களுக்கு தரம் ஐந்து புலமை பரிசில் பரிசையில் வருகின்ற ஒரு விடயமும், மூன்று தரம் மூன்று நான்கு ஐந்து பாட திட்டங்களில் இருக்கின்ற ஒரு விடயமும். என்ன? அதாவது சொற்களை சுருக்கி எழுதுகின்ற சந்தர்ப்பம், சொற்களை சுருக்கி எழுதுகின்ற சந்தர்ப்பங்கள். இப்ப சொற்களை சுருக்கி எழுதுகின்ற சந்தர்ப்பங்கள் என்ற பார்த்தால் தெரியும். என்ன? இப்ப நாங்கள் நேரத்தை குறிப்பிடுகின்ற போது பிற்பகல் மூன்று மணி, என்ன பிற்பகல் மூன்று மணி என்று சொல்லி சொல்றோம். அப்ப அந்த பிற்பகல் என்றதை நாங்கள் சுருக்கி எழுதுறோம். சுருக்கி எழுதுகின்ற போது இவ்வாறு எழுதி கொள்வோம். ஏன்னா இந்த இவ்வாறு எழுதுகின்ற போது நாங்கள் அந்த சுருக்கம் இடையில் எழுதுவதற்கு இப்படி முற்றுப்புள்ளியை இடுகின்றோம். அதனால்தான் சொல்வது. இரண்டாவது எங்கு போடுறோம்? சொற்கள் சுருக்கி எழுதப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் முற்றுப்புள்ளி இடுகிறோம். ரைட், பாருங்கள், இரண்டாவது விடயத்தை பாருங்கள். ஏன்னா இ மீ சார், அதாவது என்ன? இலங்கை மின்சார சபை. சரி, என்ன? அப்ப எங்களுக்கு இது இதனுடைய விளக்கம் தெரிந்தால்தான், இந்த சுருக்க குறியீட்டு இந்த விளக்கம் தெரிந்தால்தான் இது என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். அதுவும் இங்கு முக்கியம். சரி, அப்ப இந்த சுருக்க குறியீடுகளை நாங்கள் போட்டுக்கொள்வதற்கு அந்த சுருக்க எழுத்துக்களுக்கு இடையில என்ன செய்யறோம்? முற்றுப்புள்ளிய போடுறோம். முற்றுப்புள்ளிய போட்டுக் கொள்கிறோம். சரி, பாருங்களேன, இ மீ ச, அதே போல பே நோ பி, என்ன வெளி நோயாளர் பிரிவு. சரியா? ரைட், இப்படி நாங்கள் என்ன செய்யறோம்? சுருக்க சொற்கள் சொற்களை வந்து சுருக்கி எழுதுகின்ற போது அதன் இடங்களில நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த முற்றுப்புள்ளியை வைத்துக் கொள்கிறோம். முற்றுப்புள்ளியை என்ன செய்யறோம்? போடுறோம். சரியா பிள்ளைகள்? அப்ப முதலாவது ஒரு வசனத்தின் முடிவில போட்ட நாங்கள், இப்ப நாங்கள் இரண்டாவது வந்து சொற்கள் சுருக்கி எழுதப்படுகின்ற
சந்தர்ப்பங்களில முத்துப்புள்ளிய போடுறோம். சரியா? ரைட். மூன்றாவது சந்தர்ப்பம் அங்க பாப்போம். மூன்றாவது வந்து முகவரி எழுதப்படும் இடங்கள். அது எங்க முகவரி எழுதப்படுகின்ற போது இறுதியாக பாருங்கள், என்ன இறுதியாக இந்த இடத்துல நாங்கள் போட்டுக்கொள்வோம். ஏன்னா இந்த இடங்களில் எல்லாம் முற்றுப்புள்ளி வராது. ஏன்னா முற்றுப்புள்ளி வராது சொற்களை நாங்கள் வேறுபடுத்தி காட்டுவதற்காக அங்கு நாங்கள் காற்புள்ளியை எழுதுறோம். சரியா? நாங்கள் அதை பற்றி படிக்க இருக்கிறோம். அப்ப இங்க வந்து முற்றுப்புள்ளி போடப்படுகின்ற இடத்தை வடிவா பார்த்து கொள்ளுங்க. இதுல முகவரி எழுதப்படுகின்ற போது, சரியா, முகவரி எழுதப்படுகின்ற போது இந்த முற்றுப்புள்ளி போடப்படுகின்ற இடம் எங்க இருக்குன்றதை நாங்கள் பார்த்து கொள்வோம். சரியா? ரைட். அப்ப இந்த இடத்தை இருக்கேன பாருங்கள், ஒரு முகவரி ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, புதுத்தோட்டம் நெல்லியடி கிழக்கு கெரவட்டி. சரி, அப்ப இந்த இடத்தை நாங்கள் என்ன செய்யறோம், கெரவட்டி என்ற அந்த பார இறுதி இடத்தை முற்றுப்புள்ளி போட்டுக் கொள்கிறோம். சரியா? அப்ப இத உன்னிப்பாக அவதானமாக பார்த்து பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேணும். இந்த நிறுத்த குறிகளை இட்டு வசனங்களை ஆக்கவும், நிறுத்த குறிகளை அனுசரித்து என்ன செய்ய வேணும், வசனங்களை வாசிக்கவும் தெரிய வேணும். சரி, அப்ப நிறுத்த குறிகளை அனுசரித்து வாசிக்கவும் எழுதாவிட்டால் என்ன செய்யும், வசனங்களுக்கு இடையில என்ன நடக்காது, கருத்து புலப்படக்கூடியதாக நாங்கள் என்ன கதைக்க முடியாது அல்லது எழுத முடியாது. அப்ப என்ன செய்ய வேணும், கருத்து உள்ள அல்லது கருத்து தெரிவுடையதாக ஆக்குறதுக்கு இந்த நிறுத்தற்குறிகளை நாங்கள் கட்டாயம் அனுசரிக்க வேணும். அனுசரித்து எழுதவும் வாசிக்கவும் தெரிய வேணும். ரைட். அப்ப நிறுத்தற்குறிகள் என்றதுல முதலாவது முற்றுப்புள்ளி பற்றி இப்ப நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில முதல் முற்றுப்புள்ளிய வந்து ஒரு வசனம் நிறைவுறுகின்ற சந்தர்ப்பம் எதுவோ அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யறோம், முற்றுப்புள்ளிய போட்டுக் கொள்கிறோம். சரியா? இரண்டாவது வந்து சொற்களை நான் இது முதலாவது இது இரண்டாவது சொற்கள் சுருக்கி எழுதப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த முற்றுப்புள்ளியை நாங்கள் இடுகின்றோம். மூன்றாவது சந்தர்ப்பம் எங்களுடைய முகவரி எழுதுறோம், கடிதம் எழுதுறோம். கடிதம் எழுதுறதுக்கு முதல் என்ன ஏதாவது முகவரி அல்லது கடிதத்தை அனுப்புவதற்கு கடித உரையில் முகவரி எழுதுறோம். ஏன்னா இப்படி நாங்கள் முகவரிகள் எழுதுகின்ற சந்தர்ப்பங்களில நாங்கள் என்ன செய்யறோம், முற்றுப்புள்ளி இட்டு கொள்கிறோம். சரியா பிள்ளைகளே? அப்ப முற்றுப்புள்ளி இடப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு. சரியா? ரைட். இனி இரண்டாவது நிறுத்த குறிக்கு போவோம். பாருங்கள், இரண்டாவது நிறுத்த குறி இது என்ன, ஏற்கனவே நாங்கள் அந்த நான்கு வகை இருக்குன்னு நான்கு வகையை பற்றி நாங்கள் பார்க்க வேணும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த வடிவம் வந்து இந்த வடிவத்துக்குரிய பெயர் என்ன, என்ன பெயர், அதாவது காற்புள்ளி. என்னது காற்புள்ளி? நான் கம என்று சொல்றோம், கம கம ஏன நாங்கள் கம என்று சொல்றோம். ஏன அது என்ன மொழின்றது உங்களுக்கு தெரியும். சரி, ஆங்கிலம் என்ன கம. ரைட். அப்ப இங்க வந்து என்ன செய்ய போறோம், இந்த காற்புள்ளி வந்து எங்கு எங்க இடப்படுறோம். காற்புள்ளியினுடைய வடிவம் தெரியுது, காற்புள்ளியினுடைய அவசியம் தெரியுது, வசனம் எங்களுக்கு கருத்து புலப்படக்கூடியதாக மற்றவர்களுக்கு கூறவோ அல்லது மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளவோ என்ன செய்யறோம், இந்த நிறுத்த குறிகளை இட்டு எழுத வேணும், வாசிக்க வேணும். ரைட். அந்த வகையில வடிவம் தெரியுது, அது எங்க போடுறோம் பாருங்கள். கடிதங்கள் துண்டு பிரசுரங்களில் பிறரை விழிக்கும் இடங்கள். என்ன கடிதங்கள் துண்டு பிரசுரங்களில மற்றவர்களை விழிக்கும் இடங்களிலே என்ன செய்யறோம், கம போடுறோம். ஐயா என அன்புடையீர், என்ன அன்புடையீர், ஐயா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம், மற்றவர்களை விழிக்கின்ற இடங்களில். ஒருவர் கடிதம் எழுதுறார், அல்ல துண்டு பிரசுரம் தயாரிக்கிறார். அப்ப தயாரிக்கிற போது பொதுமக்கள் அல்லது மற்றவர்களை கவரக்கூடியதாக நாங்கள் ஆக்குகின்ற போது துண்டு பிரசுரங்களை இவ்வாறு விழிப்பதற்கு இந்த காற்புள்ளியை இடுகிறோம். ஏன்னா கடிதங்கள் துண்டு பிரசுரங்களில் பிறரை விழிக்கும் இடங்களில இந்த காற்புள்ளி இடுகிறார். இது முதலாவது. சரி, காற்புள்ளி இடுகிற சந்தர்ப்பம்.
இரண்டாவது பாருங்கள், இதுதான் இன்னும் முக்கியம். எங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிற போது ஏன் இது இடுறமன்றது இதுல தெரியும். ஏன்னா பாருங்கள், பல சொற்கள் அல்லது பல பெயர்களை வேறுபடுத்தி காட்டவும். ஏன்னா பல சொற்கள் அல்லது பல பெயர்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு இந்த காட்புள்ளி இடப்படும். சரி பாருங்கள், அங்க இருக்கேன இது முதலாவது என்று சொல்லி இருக்கிறேன். இரண்டாவது முறை பாருங்கள், பல பெயர்களை வேறுபடுத்தி காட்டுறேன். என்ன பாப்பா முக்கணிகள் என்று சொல்லி மூன்று இருக்கு. அப்ப அதை நாங்கள் வேறுபடுத்த போறோம். மா மா பலா பாலை என்பன முக்கணிகளாகும். இப்படி வாசிக்கிறோம். என்ன இப்படி என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம், வேறுபடுத்தி காட்டி வாசிக்கிறோம். சொற்களை எழுதுறோம். மா பலா பாலை என்பன முக்கணிகளாகும் என்று சொல்லி வாசித்தோ என்ன எழுதவோ என்ன செய்யறோம்? வேறுபடுத்துறோம். அதற்கு இந்த கமவை பயன்படுத்துறோம். கம என்றது எது? காட்புள்ளி. என்ன எது? இந்த பாருங்கள், இந்த இடங்களில் போடப்பட்டிருக்கிறது. என்ன ரைட்? சரி, மூன்று சொற்கள் வந்தால் முன்னுள்ள இரண்டு சொற்களுக்கு அருகிலும், நான்கு சொற்கள் என்றால் முன்னுள்ள மூன்று சொற்களுக்கு அருகிலும், முடிவில் அருகில முடிவிடத்திலும் இந்த காட்புள்ளி இடப்படும். சரியா? இறுதி சொற்களுக்கு போடுறது இல்லை. ஏன்? இறுதி சொல் என்னவாக போகுது? தொடர்ந்து வசன அமைப்புக்குரியதாக ஆக போகிறது. ரைட். அப்ப இதை நாங்கள் மனதில் வச்சிருக்கவர். சரியா? அப்ப என்ன வருது? மா பலா பாலை என்பன முக்கணிகள் ஆகும். சரியா பிள்ளைகள்? அப்ப பல பெயர்களை அல்லது பல சொற்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு அந்தந்த இடங்களில என்ன போடுறோம்? காட்புள்ளி இடுதல் வேண்டும். சரியா பிள்ளைகள்? அப்ப இது இரண்டாகும். சரி பாருங்கள், மூன்றாவது வந்து நாங்கள் வாக்கியங்கள்ல அல்லது வசனங்கள்ல இடம்பெறுற சொற்களை பிரிச்சோம். இங்க வந்து வெவ்வேறு செயல்களை வேறுபடுத்தி காட்ட போறோம். வேறுபட்ட செயல்களை என்ன செய்யறோம்? பிரித்து காட்ட போறோம். வாக்கியங்களில் இடம்பெறும் வேறுபட்ட சொற்களை பிரித்து காட்டும் இடங்களில் இந்த காட்புள்ளி இடப்பெறும். சரியா? உதாரணமாக ஒரு வசனம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. உதாரணம், ஒரு வசனம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தால் தெரியும். என்ன பாருங்கள், வானம் கருக்க குளிர்காற்று வீச மின்னல் மின்னி இடி இடிக்க சோவன பெய்தது மழை. அப்ப முன்பின் நடக்கின்ற செயல்களை வேறுபடுத்தி காட்டுறோம். ஏன்னா முன் நிகழ்வு, பின் நிகழ்வு, தொடர்ந்து வருகின்ற நிகழ்வுகள் அல்லது செயல்களை வேறுபடுத்தி காட்டுகின்ற போது அந்த இடங்களில எந்த குறியீட்டை போடுறோம்? காட்புள்ளி. காட்புள்ளி இடப்படுதல் வேண்டும். என பார்த்தா தெரியும், வானம் கருக்க குளிர்காற்று வீச மின்னல் மின்னி இடி இடிக்க சோவன பெய்தது மழை. அப்ப மழை பெய்கிறது ஒரு நிகழ்வு. அந்த மழை பெய்யறதுக்கு முன்னுள்ள ஆரம்ப நிகழ்வுகள் செயல்கள் என இடி இடிக்கும், மின்னல் மின்னம், காற்று வீசும், குளிர்காற்று, வானம் கருக்கும், இது மழைக்கு முன்னதாக இருக்கின்ற நிலைப்பாடு. ரைட். அப்ப அவற்றை ஒருங்கே ஒரு வசனத்தில கொண்டு வருகின்ற போது அந்த செயல்களுக்கு இடையில செயல்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு, செயல்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு நாங்கள் இந்த காட்புள்ளிய போட்டுக்கொள்றோம். ஏன்னா வானம் கருக்க குளிர்காற்று வீச மின்னல் மின்னி இடி இடிக்க சோவன பெய்தது மழை. இங்க வசனத்தை பார்க்கிற போது தெரியும், வானம் கருக்க காட்புள்ளி, குளிர்காற்று வீச காட்புள்ளி, மின்னல் மின்னி காட்புள்ளி, இடி இடிக்க தொடர்ந்து அப்படியே வருது. என்ன? இடி இடிக்க சோவன பெய்தது மழை. பாருங்கள், ஒரு வசனத்தில வேறுபட்ட சொற்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு, என்ன சொற்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்கும் காட்புள்ளிய போடுறோம். அதே நேரம் வசனங்களில் இடம்பெறுகின்ற வேறுபட்ட செயல்களை பிரித்து காட்டுறதுக்கும் நாங்கள் காட்புள்ளிய போடுறோம். அதுக்கு எடுத்துக்காட்டா, பானம் கருக்க குளிர்காற்று வீச மின்னல் மின்னி இடி இடிக்க சோவன மழை பெய்தது, அல்ல சோவன பெய்தது மழை என்று சொல்லி நான் முடிச்சிருக்கிறோம். சரியா? ரைட். அப்ப
காற்புள்ளி வந்து இப்படி மூன்று முறைகளில் இடப்படுது. சரி, அப்போ அடுத்தது எமருக்கா பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், நான்காவது முகவரி எழுதப்படுகின்ற இடங்கள். நாங்கள் முற்றுப்புள்ளியையும் முகவரி எழுதப்படுகின்ற இடங்கள் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். முகவரி எழுதப்படுகின்ற இடத்தில எந்த இடத்துல முற்றுப்புள்ளி இடுகிறோம் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். இங்கும் காற்புள்ளி என்றது முகவரி எழுதப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே எந்தெந்த இடங்களிலே காற்புள்ளி இடப்பட வேண்டும் என்றதை உதாரணம் மூலம் எடுத்து காட்டியிருக்கு. அதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். பாருங்கள், ஒரு முகவரி எழுதப்பட்டிருக்கு. என்ன கானா கதார் 357 என தேனகம் மூதூர் திருகோணமலை என்று சொல்லி இருக்கு. ரைட், அதுல வந்து பேருக்கு பக்கத்துல பாருங்கள் என்ன போடப்பட்டிருக்குது. என்ன பேருக்கு பக்கத்துல அடுத்தது இந்த இலக்கம், அடுத்த இலக்கத்தோடு தொடர்ந்து வருகின்ற வீட்டினுடைய பெயர், ஏன்னா வீட்டினுடைய பெயர், அடுத்து தொடர்ந்து வருகின்ற விலாசம். ஏன்னா இப்படி என்ன செய்யப்படுது, பெயர் பேரு பக்கத்து என்ன போடப்பட்டிருக்கு, காற்புள்ளியோ. பாருங்கள், பேரு பக்கத்து என்ன போடப்பட்டிருக்கு, சரியா முற்றுப்புள்ளி. ஏன்னா அதனைத் தொடர்ந்துதான் முகவரிக்கு என்ன போடுறாம், காற்புள்ளி போடுறாம். இறுதியில தான் என்ன போடுறாம், முற்றுப்புள்ளி. அதை ஏற்கனவே பார்த்திருக்கிறார். பேரோடும் பேர் முடிகிற இடத்திலையும் முற்றுப்புள்ளி வைக்கிறான். முகவரிக்குத்தான் என்ன செய்யறாம், காற்புள்ளி. முகவரி முடிகிற இடத்தையும் முற்றுப்புள்ளி இடுறான். அப்ப இப்படி முகவரி எழுதப்படுகின்ற இடங்களிலையும் நாங்கள் என்ன செய்ய வேணும், காற்புள்ளி இட வேணும். அப்ப முகவரி எழுதப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து முற்றுப்புள்ளி இடுதலும் இருக்கு, முற்றுப்புள்ளி இடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கு, காற்புள்ளி இடுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்ப இரண்டையும் உணர்ந்து சரியாக எந்த குறியீடு எந்த இடத்தை பெற வேணுமென்றதை நிதானமா யோசித்து நாங்கள் போட வேணும். ரைட், அப்ப அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க என்ன செய்ய வேணும், அவதானமாக பார்த்து இப்படி என்ன செய்யலாம், நாங்கள் போட்டு கொள்ளலாம். அப்ப நிறுத்த குறிகளை என்ன செய்ய வேணும், அனுசரித்து வாசிக்கிறதுக்கும் எழுதுவதற்கும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும், பயிற்சி செய்து கொள்ள வேணும். சரியா பிள்ளைகள்? அப்ப இப்படி இரண்டாவது நிறுத்த குறிகளை நிறுத்த குறி பார்த்துருக்கிறோம். ஏன்னா முதல் முற்றுப்புள்ளி பார்த்து நாங்கள், இப்ப காற்புள்ளி, காற்புள்ளியினுடைய வடிவம். காற்புள்ளி வந்து துண்டு பிரசுரங்கள் அல்லது கடிதங்கள்ல ஒரு ஆளை விழிக்கிற போது போடுறான். ஏன்னா ஒரு வசனத்தில இடம்பெறுகிற சொற்களை வேறுபடுத்த போடுறான். ஒரு வசனத்தில வேறுபட்ட செயல்கள் வருகிற போது அவற்றை பிரித்து காட்டுற போடுறான். முகவரிய எழுதுகின்ற போது முகவரியில சில குறிப்பிட்ட இடங்களில காற்புள்ளியை இடுறாம். ரைட், அப்ப முகவரி போடுகிற போது முற்றுப்புள்ளியும் பெறும் காற்புள்ளியும் பெறும் என்றதை மறக்கக்கூடாது. அந்தந்த குறிகளை உரிய இடங்களில நாங்கள் போட வேணும். அதற்கு இது உதாரணமாக இருக்கும். நீங்கள் வடிவா அவதாரமா பார்த்து கொள்ள வேணும். சரியா பிள்ளைகள்? அப்ப இரண்டாவது நிறுத்த குறி பார்த்துட்டோம். இனி மூன்றாவது பார்ப்போம். இது என்ன குறி, என்ன குறி, அதாவது இதுதான் வினாக்குறி. இது மிக இலகுவான. என்ன, ஒரு வசனத்தினுடைய தன்மையை பொறுத்து நாங்கள் இதை இலகுவாக இனம் கண்டு கொள்ளலாம். வினா சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படி என்றால் அந்த வசனத்தினுடைய முடிவில் நாங்கள் இதனை போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா வினா வினா தொடுத்தல், வினா கேட்டல். ஏன்ன அப்ப பார்ப்போம், இதுதான் அதனுடைய அமைப்பு என்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வினாக்குறியினுடைய அமைப்பு அல்லது வடிவம். சரி, அப்ப வினாக்குறி வந்து எங்கு எங்க போட்டுக்கொள்கிறோம். ஏன்னா வினாக்கள் தொடுக்கப்படும் வாக்கியத்தின் முடிவில் வினாக்குறி இடப்படும். இது சாதாரணமா எங்களுக்கு தெரியும். ஏன்னா வினாக்கள் தொடுக்கப்படும் வாக்கியத்தின் முடிவில் வினாக்குறி இடப்படும். அதற்கு அடையாளம் எது, வினா சொற்கள். யார், எது, ஏன், எப்போது, எங்கு, எதற்கு. ஏன்னா இப்படி வினா சொற்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இது என்ன குறி இட வேண்டும் என்றதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப வினா சொற்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த இடங்களில நாங்கள் வினாக்குறி போட வேண்டும் பாக்கியத்தின் முடிவிலே என்று சொல்லி பிள்ளைகள் என்ன செய்ய வேணும், ஞாபகத்துல வச்சிருக்க. பாருங்கள், சாதாரணமா எழுதலாம், கேட்கலாம், பதிலளிக்க போறீங்க. ஏன்னா உமது பெயர் என்ன, உமது பெயர் என்ன. சரியா பிள்ளைகள்?
அப்ப இது வினாக்குறி, இறுதியில பாருங்கள் வினாக்குறி போடப்பட்டிருக்கிறார். சரி, இரண்டாவது பாருங்கள், நமது நாட்டின் தேசிய மலர் எது? வினா. ஆகவே வினாக்குறி போடுறோம் பாக்கியத்தின் முடிவில். என்ன அப்ப இதை விட நாங்கள் நிறைய உதாரணங்களை இதுக்கு சொல்லலாம். காலையில் யார் வந்தது? கேள்வி, பதிலளிக்க வேணும். அப்ப பதிலளிக்கின்ற நிலையில கேட்கப்படுகின்ற வசனமோ வினாவோ இறுதியில வினாக்குறி போடுதல் வேண்டும் என்றதை ஞாபகத்தில் வச்சிருப்பான். சரியா பிள்ளைகள்? அப்ப வினாக்குறி என்றது ஒரு வாக்கியத்தில இறுதியில வினாக்கள் தொடுக்கப்படுகின்ற வாக்கியத்தினுடைய இறுதியில போடப்படுதல் வேண்டும் என்றதை ஞாபகத்தில வைத்திருங்கோ. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? இந்த வினாக்குறி மூன்றாவது வகை நிறுத்தற்குறியாக வினாக்குறிய பார்த்திருக்கிறோம். சரியா? ரைட். எது? வினாக்குறிய பார்த்திருக்கிறோம். ரைட். அப்ப வினாக்குறி நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம். என ஒரு வினா தொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வாக்கியத்தின் இறுதியில போடப்படுறோம். ரைட். இனி நான்காவது நிறுத்தற்குறி பாருங்கள், அதனுடைய வடிவம், இந்த நிறுத்தற்குறிக்குரிய பெயர் என்னன்றது எங்களுக்கு தெரியும். நிறுத்தற்குறிக்குரிய பெயர் என்னது? வியப்புக்குறி. என்னது? வியப்புக்குறி என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? நான்காவது என்ன நிறுத்தற்குறி? வியப்புக்குறி. பாருங்கள் அதுலேயே அர்த்தம் என்ன? வியப்பு, ஆச்சரியப்படுறோம். எது? ஆச்சரியப்படுறோம். சரியா? அப்ப இது வந்து வியப்பு என்றது எங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்தது. என்ன? பயம். என்ன? அதா பயம், மகிழ்ச்சி. சரியா? அருவறுப்பு. இப்படி வியப்பு, வியத்தல் எங்களுடைய உள்ளுணர்வுகளின் நிமித்தம் வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த வசனங்கள் அல்லது எழுதுகின்ற வசனங்களுக்கு இடையில இறுதியில போடப்படுகின்ற ஒரு குறி. சரியா? பாருங்கள் முதலாவது எங்க போடுறோம்? வியப்பு, மகிழ்ச்சி, அதிர்ச்சி, இரக்கம் போன்ற உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்தப்படும் வெளிப்படுத்தவும் விழித்து பேசுறோம். விழித்து பேசுவதற்கும் இந்த வியப்புக்குறி பயன்படும். என்ன? அதாவது எங்களுடைய உள்ளுணர்வு தான் வியப்பு, மகிழ்ச்சி, அதிர்ச்சி, இரக்கம். என்ன இந்த சுபாவங்கள் என்று சொல்ற அல்லது மன உணர்வுகள் இவற்றைத்தான் என்ன செய்யற வெளிப்படுத்துறதுக்கு இந்த வியப்புக்குறி உதவுது. சரி பாருங்கள், வியப்பு, மகிழ்ச்சி, அதிர்ச்சி, இரக்கம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வாக்கியங்களின் முடிவில் இந்த வியப்புக்குறி இடப்படும். வியப்புக்குறி இடப்படும். அப்ப எங்களுக்கு வடிவா தெரிய வேணும் வியப்பு அல்லது ஆச்சரியம் எங்களுடைய மனம் உள்ளுணர்வு சார்ந்த ஒரு விடயம் என்றதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுவோம். ஏன்னா என்ன பிள்ளைகள்? எங்களுடைய உணர்வுகள் உள்ளுணர்வுகள் சார்ந்தது தான் இந்த வியப்பு அதாவது ஆச்சரியப்படுறான். ஒன்றை கண்டு பயப்படுறான். ஏன்னா ஒன்றை கண்டு பயப்படுறான். சரி பாருங்கள், அதே மாதிரியான சில விடயங்களை பார்க்கலாம். சரி, இந்த வசனங்களில முதலாவதை பார்த்து கொள்ளுங்கள். என்ன வசனங்களில முதலாவதை பார்த்து கொள்ளுங்க. பாருங்கள், முதலாவது எவ்வளவு பெரிய மலை. எவ்வளவு பெரிய மலை. அப்ப நாங்கள் உயர்ந்த மலை அல்லது பெரிய மலையை பார்த்து ஆச்சரியப்படுறோம். எவ்வளவு பெரிய மலை. என்ன? ஆச்சரியப்படுறோம். அப்ப இது வியப்பு. சரியா? வியக்கிறோம். அதே போல இரண்டாவது பாருங்கள். அப்ப நாங்கள் இந்த இடத்தை என்ன செய்யறோம்? முதலாவது என்ன? ஒன்றை பார்த்து அதிசயிக்கிறோம், வியப்பு கொள்ளுறோம். என்ன? அப்ப அந்த இடத்தை நாங்கள் என்ன செய்யறோம்? வியப்பு குறி போடுறோம். அடுத்த இரண்டாவது பாருங்கள், மகிழ்ச்சி. எப்படி மகிழ்ச்சி வருது? நாம் எதிர்பார்த்தபடி கலை விழா நன்றாக நடந்து முடிந்தது. நாங்கள் எதிர்பார்த்தபடி இந்த கலை விழா நன்றாக நடந்து முடிந்தது. அப்ப எங்களுடைய உணர்வு எப்படி? மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. அப்ப அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற அந்த உள்ளுணர்வை வெளிப்படுத்துகின்ற வசனத்தின் இறுதியில நாங்கள் என்ன போடுறோம்? வியப்புக்குறி போடுறோம். சரியா? ஒன்றை பார்த்து வியந்து கொள்ளுறோம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோம். அடுத்தது அடுத்த வசனத்தை பாருங்கள், மூன்றாவது, அவன்
விமான விபத்தில் இறந்து விட்டான். இது ஒரு வசனமாக இருந்தாலும் அதிர்ச்சி விடுறோம். அவன் இறந்துட்டான், என்ன நடந்தது? இப்படி என்ன செய்யறான்? அதிர்ச்சி கொள்ளுறான். அப்ப இது வந்து உள்ளுணர்வு, ஒரு உணர்வு, எங்களுடைய மன உணர்வு. அப்ப அதுல வந்து அவன் விமான விபத்தில் இறந்து விட்டான். அப்ப ஆச்சரியம், என்ன ஆச்சரியப்படுறான், அதிர்ச்சிக்குள்ளாகிறான். சரி, அப்ப அந்த இடத்துல இந்த வியப்புக்குரிய போடுறான். சரி, இனி அடுத்தது நான்காவதை பாருங்கள். ரைட், இலட்சக்கணக்கான மக்களை கொரோனா பலியெடுத்து விட்டது. இரக்கம், பாவம், என்ன இலட்சக்கணக்கான மக்களை கொரோனா பலியெடுத்து விட்டது. இரக்கப்படுறோம், ஒன்றை கண்டு இரக்கப்படுறோம். சரி, அப்ப அந்த அது வந்து உணர்வு. அந்த இடத்துல நாங்கள் என்ன போடுறோம்? வியப்புக்குரிய இட்டுக்கொள்கிறோம். சரியா? ரைட், இனி பாருங்கள் ஐந்தாவதை பாருங்கள். ஐந்தாவது வந்து பொருளாதார தேக்கம் காரணமாக அவனது வேலை போய்விடுமோ, அச்சப்படுறான். ஐயோ, கிடைக்குமோ, கிடைக்காதோ, வேலை இல்லாமல் போகுமோ, இது எங்களுடைய அச்சம், பயம். அப்ப அந்த இடத்து போய்விடுமோ, அச்சம் கொள்ளுறான். அந்த இடத்தை நாங்கள் ஏதா போடுறோம்? வியப்புக்குரிய போட்டு கொள்ளுறோம். அப்ப வியப்புக்குரிய என்னது? என்ன நடக்குது? எங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்து வெளிப்படுத்தப்படுகின்ற வசனங்கள், வசனங்களுடைய முடிவிடங்களிலே இந்த வியப்புக்குரிய நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள்? அப்ப இங்க வந்து வடிவா நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம்? இந்த குறிய போட்டுக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப வடிவா பார்க்கலாம், வடிவா வாசிக்க வேணும். வாசித்து இந்த இடம் இது வந்து எது சம்பந்தப்பட்டது? வியப்புக்குறி சம்பந்தப்பட்டதா, வினாக்குறி சம்பந்தப்பட்டதா, என்ன அல்லது காற்புள்ளி சம்பந்தப்பட்டதா? அப்ப எங்களுக்கு அதை ஊகித்து உணர்ந்து வாசிக்கவும் எழுதவும் தெரிய வேணும். சரியா பிள்ளைகள்? அப்ப இங்க காட்டப்படுகின்ற இந்த விடயங்களை நாங்கள் உள்வாங்கினோம் என்றால் இவை எங்களுக்கு சுலபமாக இருக்கும். எப்படி சுலபமாக இருக்கும்? அப்ப இதை நாங்கள் மறக்க கூடாது, காற்புள்ளி. அப்ப நாங்கள் வந்து இப்ப வந்து நான்கு நிறுத்த குறிகள் பார்த்திருக்கிறோம். சரி, முதலாவது முச்சுப்புள்ளி, இரண்டாவது காற்புள்ளி, மூன்றாவது வினாக்குறி, நான்காவது வியப்புக்குறி. இந்த நான்கு நிறுத்த குறிகள் ஒரு வசனத்தை அர்த்தமுடையதாகவும் ஆக்குகின்ற செயற்பாட்டை செய்கிறது. இதில் வாசிக்கிற போதும் சரி, நாங்கள் என்ன செய்யறோம்? ஒரு வசனத்தை எழுதுறோம். அந்த வசனத்தை எழுதுகின்ற போதும் என்ன செய்யறோம்? இந்த நிறுத்தற்குறிகளை அனுசரிக்கிறோம். அப்படி அனுசரிக்கிற போதுதான் அது கருத்துள்ளதாக எங்களால் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக ஆக்குறோம், ஆக்குறதுக்கு முயற்சி செய்ய வேணும் நாங்கள். சரியா பிள்ளைகள்? அப்ப இங்க வந்து இந்த நிறுத்தற்குறிகளை பற்றி நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். முற்றுப்புள்ளி எங்க போடுறோம், காற்புள்ளி எங்கு எங்க போடுறோம், வினாக்குரிய எப்படி இனங்கண்டு எங்க போடலாம், அதே போல வியப்புக்குறி. அப்ப வியப்புக்குறி என்றது எங்களுடைய உணர்வு சார்ந்தது, ஆச்சரியப்படுறோம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோம், அதிர்ச்சி கொள்ளுறோம், இரக்கம் காட்டுறோம், அச்சப்படுறோம். இந்த அடிப்படையில நாங்கள் இந்த நிறுத்தற்குறிகள்ல வியப்புக்குரிய என்ன செய்யறோம்? போட்டுக்கொள்கிறோம். சரியா பிள்ளைகள்? சரியா, அப்ப இதை நாங்கள் மறக்க கூடாது பிள்ளைகள், இதை மறக்க கூடாது. சரியா? இது பற்றி ஒரு பயிற்சி ஒன்றை செய்வோம். சரியா பிள்ளைகள்? ஒரு பயிற்சி ஒன்றை பார்த்து கொள்வோம். நிறுத்தற்குறிகளை இருக்க சரியா? அப்ப எங்களுக்கு நிறுத்தற்குறிகள் தெரியும், பெயர் தெரியும். ஏன்னா முதலாவது முச்சுப்புள்ளி படிச்சிருக்கிறோம், காற்புள்ளி படிச்சிருக்கிறோம், வினாக்குறி படிச்சிருக்கிறோம், வியப்புக்குறி படிச்சிருக்கிறோம். இந்த நான்கு நிறுத்தக்குறிகளையும் வைத்துக் கொண்டு தரப்படுகின்ற வசனங்கள்ல எங்கு எங்கு அந்த நான்கு நிறுத்தற்குறிகளையும் பயன்படுத்தலாம், போடலாம் என்றத என்ன போட்டு போடலாம் என்றத என்ன செய்வோம்? பார்த்து போட்டுக் கொள்வோம். சரியா? பாருங்கள், முதலாவது வசனம், ஐந்து வசனங்கள் திறப்பட்டிருக்கின்றன. முதல் ஐந்து வசனங்களையும் ஒரு வாசிப்போம். என்ன முதலாவது வந்து மனிதனுக்கு பல விலங்குகள் உதவி புரிகின்றன. இரண்டாவது அவர்தம் கல்வியின் சிறப்புத்தான் எண்ணி.
மூன்றாவது அந்த பாறையில் குரங்கு மான் சிங்கம் ஆகியவற்றின் உருவங்கள் கூட செதுக்கப்பட்டுள்ளன. நான்காவது மரம் செடி கொடிகள் மரம் செடி கொடிகள் இவற்றை தருகின்றன. ஐந்தாவது கலை கலாச்சாரம் மொழி அறிவியல் என்பன எங்களால் தான் வளர்ந்தன. கலை கலாச்சாரம் மொழி அறிவியல் என்பன எங்களால் தான் வளர்ந்தன. அப்ப இந்த வசனங்களை நாங்கள் நன்கு வாசிக்கிற போது எங்களுக்கு இலகுவிலே அது புரிய கூடிய தன்மையை கொண்டு வரும். எந்த இடத்தை எந்த வசனத்துக்கு எந்த நிறுத்தக்குரிய போட வேணும் பாருங்கள். மனிதனுக்கு பல விலங்குகள் உதவி செய்கின்றன, உதவி புரிகின்றன. அவர் தம் கல்வியின் சிறப்புத்தான் என்ன என்ன அந்த பாறையில் குரங்கு மான் சிங்கம் ஆகியவற்றின் உருவங்கள் கூட செதுக்கப்பட்டுள்ளன. மரம் செடி கொடிகள் எவற்றை தருகின்றன. கலை கலாச்சாரம் மொழி அறிவியல் என்பன எங்களால் தான் வளர்ந்தன. அப்ப இவற்றை முதல்ல பார்ப்போம் என எங்க எங்க போடுவார். முதலாவது மனிதனுக்கு பல விலங்குகள் உதவி புரிகின்றன. அப்ப முடிஞ்சு ஒரு செயல என்ன செய்யறோம் அந்த வசனத்தை முடிவுறுத்தி இருக்கிறான் பாருங்கள். மனிதனுக்கு பல விலங்குகள் உதவி புரிகின்றன. அப்ப இந்த இடத்தை என்ன விர வேணும் முற்றுப்புள்ளி. எது முற்றுப்புள்ளி விரவு. அப்ப நீங்களும் செய்து பாருங்கோ. செய்து பார்க்கிற போது இங்கு நாங்கள் சரிப்பிழை என்ற அடிப்படையில இதை பார்த்து கொண்டு போயிருக்க நான் போடுகின்ற நிறுத்தற்குறிகள் நீங்கள் போட்டதோடு சரி வருகின்றதா என்று கூட பார்த்து கொள்ளலாம் பிள்ளைகள். ஏன்னா பிள்ளைகள் அப்ப பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் இந்த வசனங்கள் உங்களுக்கு இப்ப தெரிந்து கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாசித்து எங்கு எங்கே என்ன குறி வெறுகிறன்றதை நிறுத்தற்குரிய போடலாம் என்றதை போட்டுக்கொள்ளுங்க. சரி, இரண்டாவது பாருங்கள். அவர்தம் கல்வியின் சிறப்புத்தான் எண்ணி ஆச்சரியம் என அவர்தம் கல்வியின் சிறப்புத்தான் எண்ணி என்ன அல்ல எண்ணி ஆச்சரியப்படுறோம் என. சரி, அப்ப ஆச்சரியம் வியப்புக்குறி. அவர்தம் கல்வியின் சிறப்புத்தான் ஒருவருடைய நிலையை பார்த்து அவரை அவருடைய வளர்ச்சியை பற்றி ஆச்சரியப்படுறோம். சரியா, ரைட். மூன்றாவது வசனத்தை பாருங்கள். அந்த பாறையில் வாசிக்கிற தன்மையை பார்த்து நாங்கள் அந்த குறியீடுகளையும் போடுற இடங்களையும் உணர்ந்து கொள்ளலாம். அந்த பாறையில் குரங்கு மான் சிங்கம் ஆகியவற்றின் உருவங்கள் கூட செதுக்கப்பட்டுள்ளன. ரைட். அப்ப இங்க எங்களுக்கு செதுக்கப்பட்டுள்ளன என்ற இடத்துல வசன முடிவுறுவது முற்றுப்புள்ளி போட்டுட்டான். இதோடு நிக்கலாமோ? இல்லை. ஏன்? சொற்கள் சில தொடர்ந்து வருகின்ற சந்தர்ப்பங்களும் இந்த வசனத்துல இருக்கு. ஆகவே அந்த சொற்களை வேறுபடுத்தி காட்ட வேணும், வேறுபடுத்தி காட்ட வேணும். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? அந்த சொற்களை வேறுபடுத்துறோம். அந்த பாறையில் குடங்கு காம என குடங்கு என காற்புள்ளி மான் பாருங்கள். சரி, என அந்த பாறையில் குரங்கு மான் சிங்கம் ஆகியவற்றின் உருவங்கள் கூட செதுக்கப்பட்டுள்ளன. சரியா, ரைட். அப்ப இது மூன்றாவது. சரியா, காற்புள்ளி இடப்படுகின்ற சந்தர்ப்பம் அதோட முற்றுப்புள்ளியும் வந்திருக்கு. நான்காவதை பாருங்கள். நான்காவது வசனம் சாதாரணமாகவே ஒரு வசனமாகவே தந்திருக்கு. மரம் செடி கொடிகள் என மரம் செடி கொடிகள் இதை எப்படி பிரிக்கலாது? அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? என்ன வேறுபடுத்தி காட்ட முடியாத ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய. ஆகவே எவற்றை தருகின்றன வினா சொல்லு அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா மரம் செடி கொடிகள் எவற்றை தருகின்றன. அப்ப அந்த வகையில இங்க பாக்குறோம் எவற்றை தருகின்றன. சரியா, ரைட். இனி அடுத்தது பார்க்கிறோம், ஐந்தாவது. ஏன்னா ஐந்தாவது வசனத்தை பாருங்கள். கலை கலாச்சாரம் மொழி அறிவியல். அப்ப சொற்கள் தொடர்ந்து வருது. அந்த சொற்களை நாங்கள் வேறுபடுத்தி காட்ட வேணும். அப்ப வேறுபடுத்தி காட்டுறதுக்கு எந்த குறியை பயன்படுத்துறோம்? எந்த நிறுத்தற்குறி? காற்புள்ளி. அப்ப கலை என கலை கலாச்சாரம் கலை என்றது பக்கத்தை காற்புள்ளி என கலாச்சாரம் மொழி சரியா அறிவியல் என்பன எங்களால் தான் வளர்ந்தன என பாருங்கள் என பிள்ளைகள் வடிவா பார்த்து கொள்ளுங்கோ. அப்ப பார்க்கிற போது எங்களுக்கு தெரியுது இந்த வசனங்கள் ஒவ்வொன்றினையும் பார்க்கிற போது வாசித்து உணர்ந்து கொள்ளுற போது என
உணர்வுகளோட ஏற்ற ரக்கத்தோட நாங்கள் வாசித்து பார்க்கிற போது எங்களுக்கு அது புலனாகும், எங்களுக்கு அது புலனாகும். ஏன்னா என்ன நிறுத்தற்குரிய எங்க போட வேணும், சரியா? ரைட். அப்ப இந்த பயிற்சி வந்து உங்களுக்குரியது, நீங்கள் வீட்டில் செய்து பார்த்து சரிவிலையை பார்த்து கொள்ளலாம். மனிதனுக்கு பல விலங்குகள் உதவி புரிகின்றன. முதலாவதுல முற்றுப்புள்ளி. இரண்டாவது வசனம், அவர்தம் கல்வியில் சிறப்புத்தான் எண்ணி ஆச்சரியப்படுறோம், வியத்து கொள்கிறோம், வியந்து கொள்கிறோம், சரியா? ரைட். மூன்றாவது, அந்த பாறையில் குரங்கு மான் சிங்கம் என்ன சொற்கள் தொடர்ந்து வருது, அதை நாங்கள் வேறுபடுத்தி காட்டுறோம் வசனத்தில். வசன முடிவில் முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம், சரியா? ரைட். மரம் செடி கொடிகள் எவற்றை தருகின்றன, வினா சொல் இருக்கு, அந்த வகையில அதுல வந்து வினாக்குரிய போட்டிருக்கிறோம், சரி? அடுத்த இறுதி, கலை கலாச்சாரம் மொழி அறிவியல் என்பன எங்களால் தான் வளர்ந்தன. ரைட். அந்த சொற்களையும் நாங்கள் வேறுபடுத்தி காட்டுறதுக்கு நாங்கள் காற்புள்ளிய பயன்படுத்தி இருக்கிறோம், காற்புள்ளி போடப்பட்டிருக்கு, அதோட வசன முடிவில் முற்றுப்புள்ளியும் விட்டிருக்கிறோம், சரியா பிள்ளைகள்? ரைட். இன்றைய வகுப்புல வந்து நாங்கள் நிறுத்தற்குறிகள் தொடர்பில் முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, மற்றது வினாக்குறி, வியப்புக்குறி ஆகிய நான்கு விடயங்களையும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய வகுப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோசனமாக இருக்க வேணும் என்று கேட்டு நன்றி.